நான் மனாஸ் மக்கீன், கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். கெஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பினை பொறுத்தவரையில் கடந்த 2008 நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போதுதான் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. 2008 இதுவரையான காலப்பகுதி வரைக்கும் இலங்கையிலே நடைபெற்ற அனைத்து தேர்தல்களின் போதும் தேர்தல்களை கண்காணித்த ஓர் அமைப்பாக காணப்படுகின்றது. இன்றைய இந்த நிகழ்வினூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலுக்காக நான் வருகை தந்திருக்கிறேன். சர்வசன வாக்குரிமை என்று சொல்லக்கூடிய விடயம் இலங்கை பிரஜை என்ற ரீதியில் குறிப்பிட்ட வயதினை எட்டுகின்ற போது அவர்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையாக இந்த வாக்குரிமையினை பார்க்கின்றோம். இந்த வாக்குரிமையினை பயன்படுத்துவதன் ஊடாகத்தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய காணக்கூடிய தேர்தல் முறைகளில் ஒவ்வொரு அதிகார சபைகளுக்கும் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை தேர்தலின் ஊடாக மாகாண சபை உறுப்பினர்கள், பொது தேர்தலின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தேவையான உறுப்பினர்கள், இதே நேரம் இந்த நாட்டின் முதன்மை நபரை தேர்ந்தெடுக்கின்ற ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலின் ஊடாக ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு மக்களும் தங்களது வாக்குரிமையினை பயன்படுத்தாமல் இருக்கின்ற போது மேலே குறிப்பிடப்பட்ட இடங்களுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட இந்த நிலையங்களுக்கு நிறுவனங்களுக்கு பொருத்தமற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். எனவேதான் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் குறிப்பிட்ட வயதினை அடைகின்ற போது இலவசமாக கிடைக்கும் இந்த உரிமையினை பயன்படுத்தி கொள்வது மிகவுமே கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் ஒன்றின் போது 3 காலங்கள் தேர்தல் காலங்களாக பார்க்கக்கூடிய காலங்களாக இருக்கின்றன. இதில் தேர்தலுக்கு முன்னரான காலம், தேர்தல் தினம், தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய 7 நாட்கள் 3 காலங்களுக்கும் உள்வாங்கப்படுகின்றது. இந்த 3 காலங்களிலும் ஒரு கண்காணிப்பு அமைப்பு என்ற ரீதியில் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் நாங்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த 3 காலங்களிலும் அதிகப்படியான முறைப்பாடுகள் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில், குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் தான் கிடைக்கின்றது. தேர்தல் பிரச்சார காலம் என்கின்ற போது வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து தேர்தலுக்கு முன்தினம் வரையிலான காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்னும் ஒரு பெயர் குறிப்பிடப்படுகின்றது, சிறிய தேர்தல். சிங்களத்திலே புஞ்சி சந்தை என்று சொல்லுவார்கள். இவ்வாறு சிறிய தேர்தலாக பார்க்கப்பட்டாலும் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது, ஜனாதிபதி, பொது தேர்தல், மாகாண சபை தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதிகப்படியான அபேச்சர்கள் இந்த நாட்டில் தேர்தல் ஒன்றுக்கு களமிறங்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம். கடந்த தேர்தல்களின் போது, அதாவது 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு மொத்தமாக 52,000 மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள். இம்முறை அதனை விட அதிகப்படியான வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற போது இதே நேரம் வட்டார ரீதியாக தேர்தல் நடைபெறுகின்றது. ஒரு கிராம நிலதாரி பிரிவு, அதாவது கிராம அலுவலர் பிரிவு, 2-3 பிரிவுகளை உள்வாங்கியதாகத்தான் வட்டாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. வட்டாரங்களிலே வாக்காளர்களின் தொகைகளை பார்க்கின்றது போது 2,500-4,000 இடைப்பட்ட மிகவும் குறைவளவலான வாக்காளர்கள் தான் வட்டாரத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற போது போட்டியிடுகின்ற கட்சிகள் வேட்பாளர்களை பார்க்கின்ற போது அதிகமான வேட்பாளர்கள் குறிப்பிட்ட ஒரு குறைந்தளவிலான வாக்கினை பெற்றுக்கொள்வதற்காக போட்டியிடுகின்றார்கள். அதுக்கு காரணம் இலங்கையில் இருக்கக்கூடிய பல பிரதான கட்சிகள் கூட பிரிந்து வேறு வேறாக தனியாகவும் கூட்டணியாகவும் சேர்ந்து தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது குறிப்பிட்ட குறைந்தளவிலான வாக்காளர் தொகையினை அவர்களது வெற்றிக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்ற போது தேர்தலிலே வன்முறை உருவாகுவதற்குரிய சந்தர்ப்பம் அதிக அளவிலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் வாக்காளர்களுக்கும் அதிலே தேர்தலிலே ஆர்வம் காட்டக்கூடிய வேட்பாளர்களின் ஆதரவாளர்களுக்கும்
ஒரு செய்தியை கூறிக்கொள்ள வேண்டும். நடைபெற இருக்கின்ற தேர்தலினை அமைதியான முறையில், ஒரு சமாதானமான முறையிலான தேர்தலுக்காக உங்களது பங்களிப்பினை வழங்க வேண்டும். தேர்தல் காலங்களில் தேர்தலின் போது தேர்தலை மதித்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் செயற்படுகின்ற போது, அல்லாவிட்டால் கட்சிகளும் கட்சிகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு, அதாவது அங்கீகாரம் வழங்கப்பட்ட அதிகாரமளிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்ற போது, அவர்களுக்கு முடியும் ஒவ்வொரு உறுப்பு, அதாவது வேட்பாளர்களையும் அமைதியான தேர்தலுக்காக அழைப்பு விடுக்க முடியும். இதே நேரம் தேர்தலிலே நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் வன்முறைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணக்கூடியதாக இருக்கின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு, அதேபோன்று மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய தேர்தல் பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் ஊடாக, உதவி தேர்தல் ஆணையாளர்கள் ஊடாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்குகின்றார்கள் தேர்தல் ஆணைக்குழு. தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு, கெஃபே அமைப்பு உள்ளிட்ட ஏனைய கண்காணிப்பாளர்கள் மறுபுறம் இந்த தேர்தலினை அமைதியான முறையில் எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது தேர்தல் ஆணைக்குழு அவர்களது முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கென இலக்கங்களை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த இலக்கங்களை இணையத்தின் ஊடாக தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்கு சென்று அந்த இலக்கங்களை பெற்று அவர்களுக்கு அறிவூட்டுவதன் ஊடாக அதனை ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இதே நேரம் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் காணக்கூடியதாக இருக்கின்றன. கண்காணிப்பு அமைப்புகள் அதிகப்படியான கண்காணிப்பு அமைப்புகள் கொழும்பிலே தலைமையகத்தை கொண்டு இயங்கினாலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட இணைப்பாளர்கள் நீண்ட கால கண்காணிப்பாளர்களை கொண்டு தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் அவர்களது கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதனால், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் முறைப்பாடுகளை வழங்குவதன் ஊடாக அவர்கள் அந்த முறைப்பாடுகளை பெற்று உரிய தரப்பினர்களுக்கு மீள் முறைப்பாட்டினை செய்து அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளையும் மேற்கொள்வார்கள். எனவேதான் இந்த கண்காணிப்பு அமைப்புகளின் இலக்கங்களையும் இணையதளத்தினூடாக ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அவர்களுக்கும் கூறிக்கொள்ள முடியும். இலங்கையிலே அரசியல் பிரதிநிதித்துவத்தில் பெண்கள் பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய விடயம் பல தசாப்த காலங்களாக பேசப்பட்ட ஒரு விடயம். இலங்கை வாக்காளர் தொகையினை பார்க்கின்ற போது, ஒவ்வொரு வருடமும் வாக்காளர்களின் தொகைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற போதும், கடந்த பல வருட காலங்களாக இலங்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், பெண் வாக்காளர்களின் தொகைத்தான் 150 விட அதிகமாக இருக்கின்றார்கள். அதன் சுருக்கம், வாக்காளர்களிலே பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனாலும் இதுவரை பாராளுமன்றத்திலே 6% தாண்டி பெண் பிரதிநிதித்துவம் செல்லவில்லை. மாகாண சபைகளிலே இவ்வாறான நிலைமைகள் காணக்கூடியதாக இருக்கின்றன. உள்ளூராட்சி மன்றங்களிலே ஏற்கனவே இருந்த தேர்தல் முறையின்படி கிடைக்கப்பெறாததனால், 2018 இறுதியாக நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கலப்பு முறையிலான தேர்தலில் மிக முக்கிய வகைபாகம் இந்த பெண் பிரதிநிதித்துவங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த பெண் பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய விடயம் 125% ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு சட்டத்தினூடாக அதற்கு ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் சில காரணங்களினால் 122% தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில உள்ளூராட்சி மன்றங்களில், அதிகப்படியான உள்ளூராட்சி மன்றங்களில் 125% உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் கடந்த காலங்களில், 2018 முன்னர் இருந்த காலப்பகுதியில் இலங்கையிலே 100 குறைவான பெண் உறுப்பினர்கள் தான் உள்ளூராட்சி மன்றங்களிலே பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். ஆனாலும் இந்த புதிய முறையினூடாக அது 2019 என்ற எண்ணிக்கை வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2018 பெண் உறுப்பினர்களும் அரசியல் செயற்பாட்டாளர்களா என்று பார்க்கின்ற போது அந்த இடத்திலே பல கேள்விகள் எழுகின்றன. எனவேதான் ஒவ்வொரு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் அவர்களது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது, வேட்பாளர்களுக்குரிய சந்தர்ப்பத்தினை வழங்குகின்ற போது, அந்த இடத்திலே அரசியல் செயற்பாடுகளுடன் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய பெண்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும். அதன் ஊடாக உரிய பெண் பிரதிநிதித்துவங்களை, சரியான பெண் பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுகின்ற போது பல பிரிவினர்களுக்கும்
ஒவ்வொரு கட்சிகளும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். வழங்குவதன் ஊடாகத்தான் பல பிரிவினரைச் சேர்ந்தவர்களும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக அவர்களது பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமான விடயம்தான் ஏற்கனவே நான் கூறியதைப் போன்று பெண் பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய விடயம். பெண் பிரதிநிதித்துவத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் சட்டத்தில் இடம் இல்லை என்ற காரணத்தினால் கடந்த காலங்களிலே பெண்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன் வந்தாலும் அவர்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் கட்சிகளின் ஊடாக வழங்கப்படவில்லை. அதே போன்றுதான் இந்த விசேட தேவையுடையவர்கள் என்று பார்க்கின்ற போது விசேட தேவையுடையவர்களில் குறிப்பாக தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள், அதிலும் தொடர்ச்சியாக பலர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல சிவில் அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து அரசியல் செயற்பாட்டுடன் ஈடுபட்டிருக்கக்கூடிய விசேட தேவையுடையவர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டியது கட்சிகளின் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போதும் கூட விசேட தேவையுடையவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முடியும். அவர்கள் புத்திசாதியுடன் அற்றவர்களாக இருக்கின்ற போது மாத்திரம் அந்த இடத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மற்ற மறுபுறத்தில் பார்க்கின்ற போது விசேட தேவையுடையவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தாலும் அவர்களுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது அதற்கான ஒதுக்கீடுகள் குறைந்த அளவில் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் எதிர்காலங்களில் இவர்களையும் உள்வாங்கி அவர்களுக்கென கோட்டா ஒன்றையாவது வழங்கி, தேவை ஏற்படுகின்ற போது அவர்களுக்குரிய ஒரு கோட்டா ஒன்றையினையாவது வழங்கி அவர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் வாக்களிப்பில் தாக்கம் செலுத்தக்கூடிய பல காரணிகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாக்களிப்பிலே சரியான முறையில் அதனை சிந்தித்து வாக்களிக்காமல் இருக்கின்ற போதுதான் பொருத்தமற்றவர்கள் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இதில் பிரதானமான ஒரு விடயம்தான் பரம்பரை பரம்பரையாக யாருக்கு அல்லாவிட்டால் எந்த கட்சிக்கு வாக்களித்தார்களோ அந்த கட்சிக்கே இன்னும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை, மனப்பாங்கு சில வாக்காளர் மத்தியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது பாட்டன், தாய் தந்தையர், சகோதரர்கள் யாருக்கு தொடர்ச்சியாக கடந்த தேர்தல்களில் வாக்களித்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இந்த தேர்தலிலும் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு இன்னும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமை உண்மையிலே மாற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தங்களது பாட்டன்மார் இருந்த தேர்தல் காலமல்ல இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் காலம். தங்களது பெற்றோர்கள், அதாவது ஏற்கனவே இருந்திருந்து அவர்கள் தேர்தல் கட்சிகளுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் என்று சொன்னால் அதே போன்ற காலமல்ல இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் காலம். தேர்தல் முறை கூட உள்ளூராட்சி மன்றத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அவ்வாறு எந்த கட்சிக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வாக்களித்து வந்தோமோ அந்த கட்சிக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கிலிருந்து விலகி சரியான முறையில் சிந்தித்து வாக்களிப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் உரிமை இருக்கின்றது. இதே நேரம் தங்களது கட்சிகள் தொடர்பான அல்லாவிட்டால் தங்களது கொள்கைகள் தொடர்பாக உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களின் மூலமாக உங்களது வாக்காளர்களுக்கு உங்களது செய்தியினை எத்தி வைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதே நேரம் இதற்கு மறுபுறமாகவும் சிலர் செயற்படுவதை கடந்த கால தேர்தல் அனுபவத்தின் ஊடாக குறிப்பிட்டு சொல்லலாம். தங்களது வாக்கு வங்குகளை அதிகரிப்பதற்கு பிரச்சாரம் செய்யாமல் தங்களுக்கு எதிராக தங்களது வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு எதிரான இழிவான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு சில கட்சிகளும் சில வேட்பாளர்களும் முன்வருவதனை ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் நாங்கள் பார்க்கின்றோம். அதில் மிக பிரதானமான விடயம்தான் இழிவான பிரச்சாரங்களை இணைய வழியில் மேற்கொள்கின்றார்கள். முன்னைய காலங்களில் சமூக ஊடகங்கள் இல்லாத காலங்களில் இந்த இழிவான பிரச்சாரத்துக்காக போஸ்டர்களை ஒட்டி அவர்களை இழிவுபடுத்துவார்கள், அல்லாவிட்டால் துண்டு பிரசுரங்கள் மூலம் எதிராளியினை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருந்தது. அந்த முலை முற்றாக மாறி தற்போது அந்த இணையத்தின் ஊடாகத்தான் மற்றவர்களை
இழிவுபடுத்துவதற்கும் வெறுப்பூட்டக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் முன்வருகின்றார்கள். எனவேதான் கண்காணிப்பு அமைப்புகள் தங்களது கண்காணிப்பு பிரிவினர்களுள் ஒரு புதிய பிரிவினை ஏற்படுத்தியுள்ளார்கள். இணையத்தினை கண்காணிக்கின்ற கண்காணிப்பாளர்கள், சோசியல் மீடியா மானிட்டரிங் யூனிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினை உருவாக்கி அதன் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற முறைப்பாடுகள் தொடர்பாக உடனடியாக குறிப்பிட்ட சமூக ஊடகங்களின் தலைமை நிறுவனங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் ஏனைய சம்பந்தப்படக்கூடிய பிரிவினர்களுக்கும் உடனடியாக அது தொடர்பாக தெளிவூட்டல்களை மேற்கொண்டு அதனை நிறைவேற்றுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் சிலர் தங்களது வாக்கு வங்கியினை அதிகரிக்கின்ற போது மற்றவர்களின் வாக்கு வங்கிகளை குறைப்பதற்கும் சில முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதில் பிரதானமான ஒரு விடயம்தான், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட ஒரு வாக்காளர் இருப்பார், கண்டிப்பாக தனக்கோ தனது கட்சிக்கோ ஆதரவினை வழங்கி தனக்கு வாக்கினை வழங்க மாட்டார். இதே நேரம் போட்டியிடுகின்ற ஏனைய ஒரு வேட்பாளருக்கு ஆதரவினை வழங்கி அவர் தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற போது அதனை தடுப்பதற்கு சிலர் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு தடுக்குகின்ற இவ்வாறான செயற்பாட்டு அது எவ்வாறு என்று சொல்கின்ற போது, குறிப்பிட்ட நபரிடம் போய் சொல்வார், நிச்சயமாக நீங்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டீர்கள் என்பதனை எனக்கு தெரியும், ஆனாலும் குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் நபர் என்ற ரீதியில் நீங்கள் அந்த தினத்தில் தேர்தல் தினத்தில் வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணத்தினை வழங்குவோம், அல்லாவிட்டால் வேறு பொருட்களை லஞ்சமாக வழங்குவோம். இவ்வாறு பலர் பல தடவைகளில் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளும் தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் குற்றங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன. லஞ்சம் தொடர்பான குற்றத்தோடு தொடர்புபடக்கூடிய விடயங்கள் என்பதனால் உடனடியாக இவ்வாறு யாராவது ஒரு வேட்பாளரோ கட்சியின் உறுப்பினர்களோ பிரதிநிதிகளோ வாக்காளர்களுக்கு அழுத்தங்களை மேற்கொள்கின்ற போது, நீங்கள் எங்களுக்குத்தான் வாக்கினை வழங்க வேண்டும், அல்லாவிட்டால் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்ற அழுத்தங்களை வழங்குகின்ற போது உடனடியாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கு கதையுங்கள், அதேபோன்று தேர்தல் ஆணைக்குழுவின் இலக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் செயலகங்களின் இலக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், உடனடியாக அவர்களுக்கு அந்த செய்தியினை அதாவது நடைபெறுவதற்கு முன்னர் எத்தி வைக்கின்ற போது அதற்குரிய நடவடிக்கையினை எடுப்பதற்கு கண்டிப்பாக உரிய அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆகையினால் அது தொடர்பாகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு வாக்காளர்களை வேண்டிக் கொள்கின்றேன்.